Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasika and Priya. இனி நாம பார்க்க போறது மம்காவோட கிரேட் ஃபாதர் மூவில இருந்து ஒரு டீசர் ரியாக்ஷன் தான். ஆக்சுவலா கொஞ்சம் நிறைய ரிக்வஸ்ட் வந்துச்சு, டீசர் ரியாக்ஷனுக்கும் வந்துச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரோ சீனுக்கும் இந்த மூவில இருந்து பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா டீசர் ரியாக்ஷன் தான் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இன்ட்ரோ சீன் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும், சரிங்களா? ஸோ இந்த கிரேட் ஃபாதர் மூவி பத்தி சொல்லணும்னா, கிரேட் ஃபாதர் மூவி பாத்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆகும் படம் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் படம். இந்த மூவியோட டைரக்டர் பாத்தீங்கன்னா அனீஃப் அடானி, ப்ரொடியூஸ்ட் பை பிருத்விராஜன் சுகுமாரன், சந்தோஷ் சிவன். ஆக்சுவலி சந்தோஷ் சிவன் பாத்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் இந்தியானு சொல்லலாம் வந்துட்டு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 11 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, அது மட்டும் இல்லாம நிறைய பிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இஸ் வெல் நோன் ஃபார் இஸ் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாமா. அப்புறம் ஆர்யாவும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அப்படி அப்புறம் சஜி நடேசன். ஸோ நாலு பேர் இந்த மூவிக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் சினிமா அந்த அப்படிங்கிற பேனர் மூலியமா இந்த மூவி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மூவி வந்துட்டு இந்த மூவியோட டீசர் ரிலீஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்யா தான். 2017 பிப்ரவரி 10th அப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மேடம் இருக்காங்க. ஸ்னேகா மேடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மம்டி சாருக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரியாவும் இதில் இருக்கு அப்படி. அப்புறம் அனிகா தெரியுமா, இந்த அஜித் மூவி கூட பொண்ணாக அடிச்சிருக்காங்க, அந்த என்ன எரிந்தால் மூவியோட மூவியில் அந்த பொண்ணும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டீசர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க. மிஸ்டர் டேவிட், கண்டிட்டு சிகரெட் வலிக்கு நாளானு தோணல. Where the smoke is going up, and nothing really matters in this lonely house. சின்ன ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு டீசர் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 33 seconds தான் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஏன்னா வந்து மூவிக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் மேபி ட்ரெய்லர் விட்டுருப்பாங்க, அதுக்கு ஒரு டீசர் 2 இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கு இந்த டீசர். ஸோ கண்டிப்பாக டீசர் 2 வந்து அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்குல்ல அந்த ஸ்டைலிஷாக அப்படியே வந்துட்டு ஒரு ரகட் லுக்கில் அப்படியே வராது, அப்படியே ஸ்மோக் பண்ணாத மாதிரி தெரியுதுன்னு ஸ்மோக் பண்ணிட்டு போறாரு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்பவே இன்டென்ஸா இருக்கு இந்த சீன் பார்க்கும்போது. இன்னொன்று இந்த படத்தை பத்தி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், இந்த படம் எப்படி என்ன ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மம்டி சாரோட பொண்ணு தான் அனிகா. ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆக்சுவலாக 10 வயசு ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு பேபி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரேப் பண்ணிடுவாங்க, இட்ஸ் லைக் சைல்டு அபியூஸ் அப்படி ஏதாவது சீரியல்கள் மாதிரி ஏதோ வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எப்படி கேட்ச் பண்றாரு அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த மூவி. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் ஆரியா வந்துட்டு சிபிசி ஐடியா இது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மூவி வந்து ப்ரைமில் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம பார்ப்போம், நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஷியூர் வில், ஏன்னா வந்து நிறையா ரிக்வஸ்ட் வந்துச்சு இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுங்க, இன்ட்ரோ சீன் ரியாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷியூர் நெக்ஸ்ட் வீல் கோயிங் டு டூ இன்ட்ரோ சீன் ரியாக்ஷன். ஏன்னா வந்து இதே வந்து பார்த்தா ஒரு இன்ட்ரோ சீன் மாதிரி தான் இருக்குது, கரெக்டாக அப்படியே ஒரு மாதம் கொஞ்சம் நடந்து வருது. ஸோ கண்டிப்பாக இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்த ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப் இது மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் சந்திக்கிறேன். பை பை, சி யூ.